ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீக்கங்காய் கூட்டு. அதுக்கு முதல் பீக்கங்காய் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். நல்லா இப்படி கழுவி எடுத்துக்கிடணும். எடுத்து தோலை வந்து இப்படி சீக்கணும். இப்படி தோலை சீக்கணும். இந்த வெள்ளை இது தோலை வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பார்த்து சீக்கணும். தோலோட வெட்டக்கூடாது. தோலோட வெட்டோம்னா நெரு நெருன்னு இருக்கும். அதனால் நம்ம முதல்ல இப்படி நல்ல தோலை எடுத்துக்கணும். பீக்கங்காய் உடம்புக்கு நல்ல சத்து, நார் சத்து உள்ளது. அடிக்கடி நம்ம பீக்கங்காய் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. இது மெதுவாக இப்படி சீச்சு தோல் எடுத்தாச்சு. இதை பொடிசாக நம்ம நடக்கிக்கிறணும். இந்த விதைகள் வந்து பிஞ்சாக தான் இருக்குது, அதனால் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இந்த பிஞ்சாக தான் இருக்குது, அதனால் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. முத்ததெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த விதை வந்து நம்ம இப்படி எடுத்துடும். ஆனால் இது பிஞ்சாக எடுக்க வேண்டியதில்லை. பொடிசு பொடிசாக அதை வெட்டிடுவாங்க. பீன்ஸ் வெட்டுற மாதிரி இப்படி பொடிசாக நடிக்கிறேன். கிலோ வாங்கினேன். இதை வெட்டி வச்சு வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு ஒரு நாலஞ்சு பல் வெள்ளைப்பூடு வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லித்தலை, ரெண்டு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம இதை வதக்கணும். எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி விடணும். கடுகு பொரிஞ்சிட்டு இதில் வெங்காயம், அப்புறம் இது கருவேப்பிலையும் போட்டுருங்க. நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் வதக்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் போடணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும். வதக்கணும். காயும் போட்டு வதக்கணும். இல்லை உப்பு போட்டுக்கிடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். வதங்கினா கொஞ்சமாயிரும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மூடி வேக வச்சிடணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அந்த தண்ணியில் வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுறணும். உங்கள் காயை எடுத்து நினைக்கிறீங்கன்னா வெந்துருக்கும். இப்போ ஒரு கண்டி மிளகாத்து, மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். சப்பாத்திக்கு சாம்பார் சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி இறக்கிற வேண்டியது.
மல்லி தலையை லைட்டாக தூவி விட்டுட்டு இறக்கிறோம். தீக்கந்தா கொடுத்து ரெடி.